ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஏற்கனவே இறந்திருக்கலாம் என்ற ரீதியில் கூறியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியான வோல்டிமிர் செலன்ஸ்கி. நீண்ட நாட்களாகவே புடினுக்கு உடல்நலம் சரியில்லை என்றும், அதனால்தான் அவரது முகம் வீங்கி போயிருக்கிறது என்றும், கால்கள் நடுங்குகின்றன என்றும் ரீதியில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. உண்மையாகவே புடினுக்கு கணையப்புற்று நோயும் பார்க்கின்சன்ஸ் நோயும் உள்ளன என்பதை நிரூபிக்கும் வகையிலான சில ஆவணங்களும் வெளியாகியுள்ளன. உக்ரைன் தரப்பில் பலமுறை புடினுக்கு பதிலாக டோப் போடுபவர்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக கூறப்பட்டுள்ளது. அந்நாட்டு உளவுத்துறை தலைவர் புடின் புற்று நோயால் விரைவில் இறந்துவிடுவார் என்று இந்த மாத தொடக்கத்தில் கூறியிருந்தார். இந்நிலையில் உரையாற்றிய உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி, ரஷ்ய தரப்பில் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று தெரியவில்லை. தொலைக்காட்சியில் ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் மூலம் புடின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது போல் காட்டுகிறார்கள் என்று கூறியுள்ளார். அவர் உயிருடன் இருக்கிறாரா, முடிவுகளை அவர் எடுக்கிறாரா, அல்லது ரஷ்யாவில் முடிவுகளை எடுப்பது யார் என்று எனக்கு புரியவில்லை என்று கூறியுள்ளார். செலன்ஸ்கி கூறியுள்ளதற்கு பதிலளித்துள்ள கிரெம்ளின் செய்தித் தொடர்பாளர், செலன்ஸ்கி எங்கள் தலைவர் புடினும் ரஷ்யாவும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார், ஆனால் புடின் உயிருடன் இருக்கிறார், இன்னமும் இருப்பார் என்று கூறியுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.